சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர். நம்ம இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள், குறிப்பாக சொல்ல போனோம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் சொல்கிறதுக்கே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இறைவனுக்கு உகந்த தினத்தன்று 12 ராசிக்குண்டான பலன்கள் என்னதான் நமக்கு கெட்டதாக இருந்தாலும் அவரை நினச்சி ரெண்டு பூவை போட்டு வழிபாடு பண்ணோம்னா இந்த கெட்டது கூட போயிடும்னு சொல்லுவாள் இல்லையா, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் இன்றைய தினத்தில் நம்ம வந்து பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதற்கு முன்னாடி நவகிரக யாத்திரை, நிறையா பேர் கால் பண்ணிட்டுருக்கேன், நிறையா பேர் புக் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த நவகிரக யாத்திரை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த யாத்திரை ஒரு பெரிய சக்தி யாத்திரையாக மாறணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி திருச்செந்தூர் ஆண்டாள் திருக்கோயில் இது போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வழிபாடுகளுக்கு நம்ம சொல்லும்போது அந்த கோயில் அர்ச்சகர் வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்லி நிறையா பேர் இப்போ வந்து இந்த அர்ச்சனைகள்லாம் பேர் கொடுக்குறாங்க. மாசாணியம்மன் கோயில் அந்த கோயிலில் பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதுவும் நிறைய பேர் பொள்ளாச்சியிலேருந்து, அதே சமயத்தில் பக்கத்தில் ஆனமலையிலேருந்து, சார் எங்கள் ஊரை பற்றி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெளிநாடுகள் வரைக்கும் நம்மளுடைய இது போய் அங்கே போய் தேர் திருவிழா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரமாதமாக இருந்த அற்புதமான இதாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். அலங்காரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கைவண்ணம். ஒரு வீட்டில் ஹைதராபாத்தில் ஒரு வீட்டில் ஒரு சிறப்பான விஷயத்துக்கு கூப்பிட்ருந்தா, அங்கே போய் பார்த்தோன்னா இந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணியிருந்தா, அப்பா 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 எப்படி ஒரு அலங்காரம், சுவாமி அப்படி தத்ரூபமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த அலங்காரங்கிறது அது ரசித்து ரசித்து, ஏன்னா நான் கோயிலில் இருக்கும்போது அப்படி தான் அந்த சுவாமியை ரசித்து ரசித்து பார்த்து அலங்காரம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி வெளிநாடு போயிருந்தேன் பாருங்கள், ஸ்விஸ்ஸில் வந்து ஒரு அற்புதமான கோயில், அந்த கோயிலில் வந்து நம்ம நண்பர் அவர் ஜனான்னு சொல்லிட்டு அவர் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தார் சுவாமிக்கு. பா கையில் வந்து அந்த அம்பாலே உட்காந்துட்டா உண்மை. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த அலங்காரம் பண்ணும்போது அந்த அலங்காரத்தை பார்த்தா என்ன ஒரு அற்புதமாக இருந்தது. அதுதான் சில பேர் வீட்டிலெல்லாம் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாள். ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 29/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 13 திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம். பிற்பகல் 2:40 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி 9:11 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 2:40 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. கன்னிராசி நல்ல நேரம் காலை 6:15-7:15 வரை. ராகு காலம் காலை 7:30-9 வரை. யமகண்டம் காலை 10:30-12 வரை. இன்றைக்கி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினம். திருத்தணி ஆறுபடை வீடுகளில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அவ்வளோ சிறப்புகளாக இருக்கும். எனக்கு ஒரு பாக்கியம் போன வருஷம் திருத்தணி போனேன், முந்தின வருஷம் திருத்தணி போயிருந்தேன், இந்த மாதிரி இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இந்த மாதிரி திருத்தணி முருகன் கோயிலில் இன்றைக்கி பிரம்மாண்டமான கூட்டம். பழனி முருகர் கோயிலில், திருச்செந்தூர் முருகர் கோயிலில் முருகப்பெருமானை நினைத்தாலே உள்ள முருகதையாங்கிற பாட்டு கேட்ட மாதிரி, அதாவது அவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் வேணும். உண்மையாகவே ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொன்னாலே பெரிய வெற்றி. நினச்ச காரியத்தை நடத்தக்கூடிய நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா முருகப்பெருமான்கிட்ட தான் இருக்குது. முருகருடைய வழிபாட்டு முறைகள் இதை பற்றி நிறைய நான் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆடி கிருத்திகை ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருக்குது. மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி விரதம் இருந்து சாயந்தரம் மனசார வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை தரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா எம்பெருமான்கிட்ட தான் இருக்குது. அது உண்மை. அதுக்குண்டான அற்புதமான நாளாகவும் இந்த தினம் இருக்குது. ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் உன்னதமான சிறப்புகள் இந்த ஆடி கிருத்தியை இருக்குது. இன்றைக்கி சோமவாரம் சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான தினமாக இருக்குது. இன்றைக்கி அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டோம்னா சந்திராஷ்டமம் அது கன்னிராசியில் வருது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆன்மீக தகவலில் ஆடி கிருத்தியைக்கு என்ன வழிபாடு பண்ணோம், எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறார். புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்,
அப்படிங்கிறத விட லாஜிக்காக இப்படி தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும். லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் கஷ்டங்கிறதெல்லாம் நம்ம இல்லை, எழுத்தில் கூட எழுதி பார்க்கக்கூடாது, ஓடணும். ஆனால் என்னமோ ஒரு பயம் மனசில் இருக்குது, எதா இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற பயம் இருந்துட்டுருக்கு. கண் திருஷ்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, கழுத்து வலி, கால் வலி. அப்பா 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 ஏன் கேட்குறேன், இதாவது இப்படி போனால் பார்க்குறா, அப்படி போனால் பார்க்குறேன், ஒன்றும் இல்லாமல் இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறதுங்கிற ஒரு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம், முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார், விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில ராஜ ரகசியம் யார்ட்டையும் சொல்லப்படாது, அதெல்லாம் சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்களே வச்சுருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினம். ரிஷபராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும். பாரு, எல்லா வேலையும் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு அவெல்லாம் ஜாலியாக இருக்கா, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் அதை செயல்பட்டால் தான் உங்களுக்கு திருப்தி இருக்கும், மற்றவங்ககிட்ட கொடுத்தாலும் அதில் திருப்தி இருக்காது. உற்றார் உறவு சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நகை கடை வச்சுட்டுருக்குறோம், நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம், ஆபரணம் சீட்டெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவா, திருமணம் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, திருமணம் வரன்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். பிறர் மூலமான சில லாபங்கள் உங்களுக்கு உண்டு, நல்லவர்களை சந்திப்பீங்க, நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க, யாருக்கா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க, அதன் மூலமாக அவள் சந்தோஷப்படுவாள். வேலை வாய்ப்போ இல்லை படிப்போ அல்லது ஏதேனும் உதவிகள், பண உதவியோ, இந்த மாதிரி யாருக்கா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், பாவா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேங்கிற மாதிரி ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவீங்களா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ இவ்வளோ தீராத நோய் இருந்தது இவளுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் சந்தோஷப்படுவாள். அது இறைவனுக்கே செய்த மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டப்படுறவாளுக்கு உதவி செய்யும்போது இறைவனுக்கே செய்த மாதிரி. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் மிதுனராசி நேயர்களே, விடாது உழைப்பு பார்ப்போம், இருக்கே நம்ம தான் கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம், ஒரு விஷயத்துக்கு ஒரு பலன் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். மனமுருக பணசார பிரார்த்தனை பண்ணுவில், நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். செலவுகள் இப்படி அப்படி அப்படி இப்படி தான் போகிறது, பரவாயில்ல இருந்தாலும் இறைவன் நமக்கு தராமல் யாட்டை தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வீடு ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க, கிளினிக் நடத்தின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். ஒரு பக்கம் விரயம், ஒரு பக்கம் லாபம், ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய நாள். கடகராசி நண்பர்களுக்கு இப்போ தான் நினச்சேன் காரியம் நடக்கிறதே, ஆச்சரியமாக இருக்குது, இந்த இடத்துக்கு போனேன், எங்கேயோ போன மாதிரி இருக்குது, வாழை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன்ற பல நேரங்களில் இப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவா, செல்லும் இடங்களில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து, ஃபோட்டோ எடுத்துப்போ, உட்காந்து ஒரு நிமிஷம் காஃபி டீ குடிக்க முடியலப்பா, பரவாயில்ல பிஸி, என்னமோ தெரில, மக்களோட மக்களாக இருக்கும்போது ஒரு சந்தோஷந்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனந்தப்படுவீங்க. சொந்த ஊர்களுக்கு போகும்போது சந்தோஷப்படுவீங்க, படித்த பள்ளிக்கூட போகும்போது சந்தோஷப்படுவீங்க, அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. இப்படி கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மெமரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அது உங்களுக்கு அனுகூலத்து தரும். வயசானவா பாட்டி தாத்தாவை கூட இருந்து பார்த்துக்கணும், பயம் இருந்துருக்குறவா கொஞ்சம் இன்னும் அப்பப்போ தடுமாற்றங்கள் இருக்கும், கனவுகள் தொல்லை இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பிறர் யாராவது நம்மளை கொஞ்சம் தடுமாறக்கூடிய, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய நபர்கிட்ட இருந்தால் அவள் பக்கத்துலேயே போகப்படாது. இன்றைய தினத்தில் பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட தான் நிற்கணும், நெகட்டிவாக பேசுகிறவாட்ட போகப்படாது. கடகராசி நண்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். படித்தவர்களுக்கு கற்றோருக்கு சென்று இடம் சிறப்புன்னு சொல்லுவாள், இன்றைய தினத்தில் அந்த மாதிரி இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, நல்லவர்களை சந்திப்பீங்க, ஏர்போர்ட்டில் பார்ப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க, நிகழ்ச்சிகளில் பார்ப்பீங்க, கோயிலில் பார்ப்பீங்க, போய் பேசணும்னு நினைப்பீங்க, உங்கள் காடை கொடுப்பீங்க, அறிமுகமாவீங்க, அதன் மூலமாக பெரிய வெற்றிகள் உண்டு. பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு பதவி உண்டு, பெயர் புகழ் அந்தஸ்து, உங்கள் கடமையை நீங்கள் பண்ணிவிடுவீர்கள், அது ஒரு பெரிய வரணும் உங்களுக்கு. எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம வேலையை பண்ணாலே சக்ஸஸ் ஆகிடுவோங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு கன்னிராசி அன்பர்களே, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் உண்டு. அஸ்தம் உத்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், மூன்று நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குறிப்பாக அஸ்தம் சித்திரை.
பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்கள பற்றி பேசப்படாது. யாராவது உங்களை இன்னொருத்தரை பற்றி சொன்னால், நகைச்சுவையாக பேசினா அது உங்களுக்கு சிரிப்பு வர வேண்டாம். ஏன்னா அவளை பற்றி பேசுகிற கடைசியில் நம்மளை பற்றி இன்னொருத்தட்ட சொல்லுவாளேங்கிற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே மனசில் தோணணும். சில நேரங்களில் எடுத்து எரிஞ்சாப்பில் சில யோசனைகள் நம்மக்கிட்ட இருந்துட்டுருக்கும், அப்படியும் பண்ண வேண்டாம். விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தரம். உற்றார் உறவினரை பற்றிய சிந்தனைகள் அப்பப்போ, ஐயோ பாவமே வாளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹெல்ப் பண்ணாலும் கெட்ட பேர் நிறையா வந்திருக்கு. அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு தோணி நிற்கும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்களில் யோசிப்பீங்க, இது பண்ணலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா, எஸ் நோ அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். தடுமாற்றமான நிலைகள் அப்பப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நல்ல நபர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஹெல்ப் எடுத்து பண்ணக்கூடியவா, பல பேர் அதை கெடுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணுவாள். வேலை வாய்ப்பில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ராசி ரீதியாக என்னுடைய ப்ரெடிக்ஷன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில நேரங்கள் சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஆட்டியும் சொல்லப்படாது. ஏன்னா காரியத்துக்கு முன்னாடியே 100 பேர்கிட்ட சொல்லி அப்புறம் காரியம் நடக்கணும், அப்போவே நினச்சேன் சொல்லும் போதே நினச்சேன்னு அட்வைஸ் எல்லாம் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அமைதியாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்கள், தூக்க முடியாத பொருட்கள் தூங்கப்படாது, சூடான பொருட்களை கை வைக்கப்படாது, தேவையில்லாத விஷயத்தை பேசப்படாது, தேவையில்லாத சிந்தனைகள் சிந்திக்கப்படாது, தேவையில்லாத பிறரை பற்றி யோசிக்கப்படாது. சில பேருக்கு அட்வைஸ் தான் நான் சொல்கிறேன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கொஞ்சம் நேரம் கேட்பாள், வா பக்கத்துலேயே போகப்படாது, ஐயோ இன்சூரன்ஸ் பிடிச்சி உட்கார்ற மாதிரி உட்கார வச்சுட்றான், அதனால் இந்த பக்கமே போகப்படாதுன்னு யோசிப்போம். இன்றைய தினத்தில் துளாராசி நேர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிறர் மூலமாக நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும், ஆஹா இதை வச்சு நல்லது பண்ணிவிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். பொட்டிக் நடத்தின்னு இருக்கிறவா, அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படித்தவா, இன்டீரியர் டெக்கரேட்டர் படித்தவா, அதை எடுத்து செயல்படுத்துகிறவா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். பல பேர்த்த அட்வைஸ் பண்ணாலும் நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, ஜாலி ஐ அப்படின்னு யோசிப்பில், யாரையோ யாரையோ திட்டுவா, அப்பா நம்மளை திட்டலையே அப்படின்னு தப்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். இந்த மாதிரி சமயோஜித யோசனை, சமயத்துக்கு ஏற்றாற் போல செயல்படுவில், அந்த காரியத்தில் வெற்றி பெறுவில், நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்றைய தினம் தனுசு ராசி நேயர்களே, நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஒர்க், சேஞ்ச் ஆஃப் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மனசில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி எங்கேயும் தூர பிரயாணம் போயிட்டு முருகனை பார்ப்பில், அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை தரிசனம் பண்ணுவீங்க. தனுசு ராசிக்கு ஒரு பெரிய திருப்தி ஆகும். இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டு, சொந்த பந்தம், உற்றார் உறவினர், குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காதவாளை இன்றைய தினத்தில் சந்திப்பீங்க, பேசாதவாட்ட பேசுவேன், பிரிந்திருந்தவா ஒன்று சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைக்கி யாருக்கேனும் எதேனும் ஒன்று சொன்னான் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அப்படியே நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, சொன்னனா நடந்ததா அதை அவள் எல்லாத்திட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டே விளம்பரப்படுத்திடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். கோயிலில் அன்னதானம் பண்ணுறது, கோயிலில் எதேனும் சிறப்பு பூஜை பண்ணுறது, கோயிலில் சுவாமிக்கு துணி கொடுக்கறது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, சுவாமிக்கு எதேனும் நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுது. ஒரே நட்சத்திரமாக இருக்கிறவா இன்றைக்கி போய் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மனசில் தோணும், அதை சொல்லுவேல் அது அப்படியே நடக்கும், அதன் மூலமாக மன திருப்தியும் கிடைக்கும். யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவா, அதே சமயத்தில் கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள் எடுத்து செயல்பட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். எதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேன், யாராவது ஹெல்ப் பண்ணுவோம் அதன் மூலமாக திருப்தி அடைவேன். என்னமோ தெரில, ஏழரை சனி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு உடம்ப தான் போட்டு படுத்தி எடுக்கிறது, படுத்தினா படுத்தி அப்படி படுத்தி எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். கால், முதுகு, கழுத்து, தலை
இது சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருக்கும். சொன்னதையே சொல்லுவேல், பேசினதையே பேசுவேல், அதன் மூலமாக பக்கத்தில் இருக்கிற என்னது ரெக்கார்டாக சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமால்ல இதே மன வருத்தம், அது என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசிப்பில். அதுக்கப்புறம் இனிமேல் யார்ட்டையும் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லப்படாது, இறைவன்கிட்ட சொல்லலான்னு அப்படி சொல்லுவீங்க. ரெண்டு புஷ்பத்தை போட்டு வழிபாடு பண்ணுவேல், டக்குன்னு சகுனம் நிமித்தம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அப்பா கூடவே இருக்கியே, ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு கூடிய சீக்கிரம் அதிர்ஷ்டம் உண்டு. இடம் சம்பந்தமான விவகாரம், தோட்டம் சம்பந்தமான விவகாரம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரம் இருக்கிறவாக்கு சரியாயிடும். பெண்களுக்கு அம்மா வீட்டு கவலையும் இருக்குது, இந்த வீட்டு கவலையும் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்ற யோசனைகள் இருக்குது, எதை பேசினாலும் பிரச்சனை வந்துடுமோங்கிற பயமும் அப்பப்போ வந்து போகும். கும்பராசினை இருக்குது. மீன ராசி அன்பர்கள், பணவரவுகள் உண்டு, நல்லது நடக்கும், பிரயாணங்கள் உண்டு. சில விஷயங்களை இப்படியே மனசில் போட்டு யோசிச்சுட்டு போய், இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா இப்படியா அப்படியான்னு, அதாவது போக வேண்டாம் நினைக்கும் போதே இவ்வளோ பிரயாணம் வருது, போகணும்னு நினைக்கும் போது பேசாமல் எல்லா காரியம் தடங்களாகி வீட்டில் இருந்துட்டுருப்போம். இந்த மாதிரி ஆப்போசிட்டான சில காரியங்கள்லாம் நடக்கும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நன்மை எல்லா காரியங்களும் கூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விசேஷ நிகழ்வுகளுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும் இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆடி கிருத்திகை, ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வேலை வாய்ப்பு சம்மந்தமான யோசனை இருக்கோ அவளுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா வேலையை வேலவன் பார்த்துக்கொள்வார், அதுதான் உண்மையும் கூட. கிருத்திகை அன்னைக்கு திருத்தணியில் பார்த்துட்டேன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலில் ரொம்பவும் சிறப்பு, அதுவும் குறிப்பாக ஆறுபடை முருகன் கோயிலில் ரொம்பவுமே சிறப்பு. சுவாமிமலை பக்கத்தில் இருக்கிறவா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மருதமலை பக்கத்தில் இருக்கிறவா முருகனை பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்கிறவா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது. குழந்தை வேலாயுத சாமி, தண்டாயுத பாணி, இப்படி முருகப்பெருமானை முத்துக்குமரா, ஸ்கந்தா கடம்பா, கார்த்திகை வேளா, வேலாயுதா, தண்டாயுத பாணின்னு அப்பா முருகான்னு ஒவ்வொருத்தரும் வேண்டுவா. அவள் வேண்டுதலுக்கு ஏற்றாப்பால் முருகன் அனுகிரகம் பண்ணுவேன். நீ கோயில் என்ன சிறப்புகள் உண்டு, கோயிலில் அபிஷேகம் நடக்கும். என்னென்ன அபிஷேகம்? பஞ்சாமிரதம், பஞ்சாமிரதத்துலேயே நெய் தேன், அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தயிர் அபிஷேகம் பண்ணுவாங்க, இளநீர் அபிஷேகம் பண்ணுவாள், அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் அபிஷேகம் பண்ணுவாள், அரிசி மாவு பொடி, பச்சரிசி மாவு பொடியில் அபிஷேகம் பண்ணுவாள். பல வர்க்கத்தினால அபிஷேகம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. அதுக்கப்புறம் கரும்பு சாரை விட்டு அபிஷேகம் பண்ணுவாள், சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுவாள், அதுக்கு மேலே பன்னீர்னால அபிஷேகம் பண்ணுவாள், கடைசியில் விபூதியில் அபிஷேகம் பண்ணுவாள். இப்படி சர்வாபிஷேகம் பண்ணி தயிர் இளநீர் போன்ற விஷயங்கள்னால அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் சுவாமி அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். சந்தன அலங்காரம், விபூதி அலங்காரம், ராஜ அலங்காரம், வேட அலங்காரம், அதே போன்று பார்த்துட்டோம்னா சுவாமி தற்புருஷ முகத்தோட அலங்காரம், இப்படி பல்வேறு ரூபங்களில் அலங்கார தரிசனம் கொடுப்பார் இரண்டாவது முறை. மூன்றாவது பார்த்துட்டோம்னா ஆராதனைன்னு சொல்லுவார், தீபாராதனை. இந்த தீபாராதனைக்கு முன்னாடி அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது. அந்த அர்ச்சனையில் 108 அர்ச்சனை, சகசரநாம அர்ச்சனை, திருசதி அர்ச்சனை போன்ற அர்ச்சனைகள்லாம் முருகப்பெருமானுக்கு நடக்கும். புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணுவாள், மல்லி புஷ்பம், அதே மாதிரி அரளிப்பூ, மறி கொழுந்தில், செண்பகத்தில், அதே சமயத்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செம்பருத்தியில், இப்படி பல்வேறு புஷ்பங்களை பக்தாலெலாம் கொடுப்பா. அதை வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும், ரொம்பவுமே அர்ச்சனை நடக்கும், அர்ச்சனை ரொம்பவுமே சிறப்பு. ஸ்கந்தாய நம, குஹாய நம, சண்முகாய நம, பாலநேத்ர சுதாய நம, பிரபவே நம, பிங்களாய நம, கிருத்திகாசுனவே நம, சிகி வாகனாய நம, திவிஷத் பூஜாய நம, இப்படி சுவாமிக்கு ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணுவா. உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவா. உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேணும்னு அப்படி அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தீப ஆராதனை, அந்த தீபாராதனையில் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். தீபாராதனையில் 108 தீபம், அதே மாதிரி பார்த்துட்டா நட்சத்திர தீபம் 27 தீபம், சஷ்ட தீபம் 6 தீபம், பஞ்ச தீபம் 5 தீபம், கஜ தீபம் அதாவது யானை முகத்தை கொண்டு தீபம், அன்னப்பறவை, மயில், சர்ப்பம், இப்படி பல்வேறு தீபங்களை தரிசனம் பண்ணலாம். சோடச உபசரணை, சாமரம் போன்ற விசிறி போன்ற சோடச உபசரணை, மந்திர புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுவாள். அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் சுவாமிக்கு தீபாராதனை, கற்பூர தீபாராதனை காமிப்பாள். அப்படி கற்பூர தீபாராதனை காண்பித்து அந்த தீபாராதனை கண்ணில் ஒத்திப்போம், நமக்கு எல்லா கஷ்டங்களும் போயிடும். இது கோயிலில் நடக்கக்கூடிய வழிபாட்டு முறை. இதே அப்படியே வீட்டில்
சுவாமி படத்துக்கு பண்ணி பாருங்கள். சுவாமி படத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அபிஷேகம் பண்ண முடியாமல் பஞ்சாமிரதம் வச்சு சுவாமி முன்னாடி வச்சுருங்க. பாலில் சக்கரை போட்டு சுவாமி முன்னாடி வச்சுருங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இளநீர் ஒரு கிண்ணம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா சந்தனத்தை சுவாமிகிட்ட இப்படி காமிச்சு எடுத்து நெத்தியில் எடுத்துக்கலாம். குங்குமத்தை இப்படி காமிச்சு எடுத்து நெத்தியில் எடுத்துக்கலாம். கடைசியில் மாலை புஷ்பத்தை போட்டுடலாம் சுவாமி படத்துக்கு. போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா தீப ஆராதனை, கற்பூரத்தில் தீப ஆராதனை காமிச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஸ்கந்த குரு கவசத்தை படிங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, ஒரு நொடியில் என்னென்ன பார்க்க மாட்டியா முருகா அப்படின்னு இந்த ரெண்டு வரி மட்டும் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரும். இந்த வரியை அப்படியே காருக்கு பின்னாடி எழுதி வச்சுருக்கான். நான் சொன்னதை ரொம்பவுமே சந்தோஷம். நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் முருகப்பெருமானோடைய வழிபாட்டு முறைகளை நிறையா பேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஆடி கிருத்தியை கோயிலில் பண்ணுங்கோ வீட்டில் பண்ணுங்கோ, உங்களுடைய குறை தீர்ப்பார் முருகப்பெருமான். வந்தார் வடிவேலன் வெற்றி கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா காரியங்களும் வெற்றி தான். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நாளைய தினம் ஆடி செவ்வாய் தேடி போனாலும் கிடைக்காது, நாளைய தினத்தில் அதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷையர் நவகிரக யாத்திரை நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா, கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்குறவா www.astromaheshwar.com இந்த போனீங்கன்னா நீங்களே வெப்சைட்டில் பார்த்து புக் பண்ணிக்கலாம். எங்கிட்டையோ இல்லை மற்ற அஸ்ட்ராலஜர்கிட்டையோ பிரசன்னம் வேணும்னா பிரசன்னம், ரொம்ப உங்களுக்கு கைடன்ஸ் தேவைன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்வர்.